தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடி வஉசி துறைமுகம் வளர்ச்சியில் புதிய சாதனை படைத்துள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்காற்றுவதாக கருத்து. மகாபலிபுரம் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள கிழக்கு கடற்கரை சாலை 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யப்படும். மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். ராகுல்காந்தியின் சர்ச்சைக்குரிய பேச்சு உள்ளிட்ட விவகாரங்கள் 4வது நாளாக முடங்கியது நாடாளுமன்றம். தருமபுரி பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. H3N2 வைரஸ் காய்ச்சல் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை. மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மும்பையில் நாளை துவங்குகிறது.